நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் வீடியோஸ் போடும்போது வர்ற 8ஆம் தேதி ஃபிப்ரவரி 8ஆம் தேதி வேலூரில் நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய நியூஸ் வச்சு நம்ம கெயின் பண்ண முடியுமா, அது எந்த அளவு பயனாக இருக்கும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி கேண்டில் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி கேண்டில் இன்றைக்கி டோஜி ஃபார்ம் ஆகுது, டோஜி ஃபார்மேஷன் ஆகுது. எதுக்காகனா ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் மார்னிங் ஸ்டார்னு நம்ம சொல்கிறோம். அந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்றது அக்யூரேட் கிடையாது, ஆனால் மார்னிங் ஸ்டார் நம்ம எடுத்துக்கலாம். 12,275 வரைக்கும் 100 பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி லோ கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அடுத்தது பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து காலையில் சொன்ன ரெசிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க நிஃப்டிக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் 4:30 to 5:30 வெபினார் இருக்குது, அதில் கேண்டில் ஸ்டிக் ஸ்டடிஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி கிளியராகவே வந்து வீக்காக தான் இருக்குது. இன்றைக்கி லோவை கட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் டெலகிராம் சேனலில். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம், ஒரு பெரிய கேப் இருக்குது. 29,300 அப்படிங்கிறதுல ஒரு கேப் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ட்ரெண்ட் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஹோல்டிங்ஸ் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வீக்காக தான் இருக்குது. மேலே போனால் ஷார்ட் அடிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு பை அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. இப்போ வரைக்கும் பை பாசிபிள்னால் 31,450 ஒரு 500 பாயிண்ட் ஏறினா மட்டும்தான் பைக்குள்ளேயே என்ட்ரு ஆகும், அப்படி இல்லைன்னா செல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம ஹேவல்ஸ் அப்படின்ற ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். காலையில் 11 மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம்னால ஒன்றும் பெரிய அளவில் வந்து பண்ண முடியலை, இனிமேல் அந்த நெட்டு ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ரிசல்ட் கொஞ்சம் நெகட்டிவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒன் ஹவர் கண்டில் பார்க்கலாம். ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் 590 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சார்ட் நமக்கு காட்டுது. 590 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது ஹேவல்ஸ். அடுத்து கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அலுமினியம் அல்ஃபாபெட்டிக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8ஆம் தேதி வேலூரில் மீட்டிங் இருக்குது. நம்ம டெக்னிக்கல் பற்றியும் நியூஸஸ் பற்றியும் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ராயவேலூர் அங்கே மீட்டிங் இருக்குது. காலையில் சொன்னது தான், இதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல், செல்லிங்கில் தான் இருக்குது, கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அலுமினியம் காலையில் சொன்ன அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் பையிங் அப்படிங்கிறது 454.80 மேலே தான் பையிங். ட்ரெண்டு கொஞ்சம் வந்து வீக்காக இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. 470 இப்போ ஒரு லோ வச்சுருக்காங்க இல்லையா, இந்த லோ இன்றைக்கி காலையில் வந்த 15 மினிட் லோ இருக்கு இல்லையா, அந்த 15 மினிட் லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா ஹெவியாக மார்க்கெட் வந்து ஒரு 5 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ரெக்கவர் ஆனாலுமே கூட பையிங்க்கு மேலே போகிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் தான் வர மாதிரி இருக்குது, பையிங்க்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தெரியல. அடுத்து நம்ம குரூடாயில் பார்த்துடலாம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம பை சொல்லியிருக்கோம், அது பாட்டுக்கு கீழேயே வந்துட்டுருக்கு. 4,250 வரைக்கும் போகும்னு சொன்னோம், ஆனால் கீழேயே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்றைக்கி காலையிலே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், 4,193 மேலே போகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி. சப்போர்ட் லெவல் 4,138 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சப்போர்ட் லெவல் கிட்ட தான் வந்துட்டுருக்கு. இது வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரெண்ட்லைனை உடைச்சாலுமே கூட இது மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. ஹவர்லி சார்ட் கொஞ்சம் கிளியராகவே பார்த்துக்கலாம். ஹவர்லி சார்ட்டில் நமக்கு என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா, சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுவே சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு, நான் அதை பிரேக் பண்ணியிருக்கேன். நம்ம 38 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. 4,250 வரைக்கும் போகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் 4,117, அதுக்கு கீழே வராதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது 4,117.
டெய்லி கேண்டில் இந்த மாதிரி ஹேமர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ரிவர்ஸில். ஹவர்லி கேண்டில் ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். சான்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆஃப்டர்நூன் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. 117 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். பையிங் இன்றைக்கி பையிங்கிறது 4193க்கு மேலே போனால் தான் பையிங் போக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. அடுத்தது கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பையிங் தான் மேலே தான் போகணும்னு சொன்னோம், ஆனால் கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம டெலகிராம் சேனலில் சில்வருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட சில்வர் கோல்டு அப்படின்றது நியராக தான் ஒன்றா தான் போகுது. அதனால் சில்வருக்கு ஏதாவது கொடுத்தோம்னா நீங்கள் கோல்டுக்கும் கிட்டத்தட்ட வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணுங்கள். கோல்டு கொடுத்தா சில்வருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு இதுக்கு கொடுத்து ஒரு இது கொடுக்கலன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. பையிங்கில் தான் இருக்குது. பையிங் அப்படிங்கிறதுல இருக்குது கோல்டு. $4160 அப்படிங்கிறது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 4160 ரெசிஸ்டன்ஸ் லெவல். பையிங் அப்படின்றது நல்ல கிளியராகவே இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் பையிங்கில் தான் இருக்குது. 39,950 வரைக்கும் கூட வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். பையிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து 4164க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகும். நம்ம சில்வர் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் டெலகிராம் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். சில்வர் கோல்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். லெட்டு மினி செல்லிங்கில் தான் இருக்குது. கீழே வரதான் வாய்ப்புகள் இருக்குன்னா 1.618 நிற்கிது. இது ஃபர் மறுபடியும் 2.618 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செல்லிங்கில் தான் இருக்குது. காலையில் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் 151.85 அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. மென்தாயில் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது. செல்லிங்கில் தான் இருக்குது மென்தாயில் பொறுத்த வரைக்கும். டவுன் சைடு வந்து 1222 வரைக்கும் வர மாதிரி இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் இறங்குற மாதிரி இருக்குது. அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 15 மினிட் கண்டில் பார்க்கலாம். அந்த 130-140 தாண்டிச்சுன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்றது 135-118. இதை கிராஸ் பண்ணுறேன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது. 130-140 கிராஸ் பண்ணிச்சுன்னா 140-150 வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்தது நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. 1035-67 மேலே தான் பை. 1035-70 மேலே தான் பை. செல்லிங்கில் தான் இருக்குது. கொஞ்சம் கீழே வந்து ஓப்பனான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இவ்வளோ தடவை போயிட்டு வந்திருக்கிறனால அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கனால அதுக்கு மேலே போகிறதே கொஞ்சம் சிரமம்னு நம்ம பார்க்குறோம். ஒரிஜினலுங்கிறது இங்கே தான் இருக்குது. 1036 இப்போ வந்து செல்லிங் அப்படின்ற மாதிரி தான் இது இண்டிகேஷன் பண்ணுது. மேபி வந்து இந்த லோ கூட டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலில் சொல்லியிருந்தோம் 47,000 மேலே தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு மேலே வந்து இந்த இடம் இருக்கும்போது சொல்லியிருந்தோம், அதுக்கு மேலே போகலை. ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த 47,000 மேலே போனால் தான் ஸ்ட்ராங். டெலகிராம் சேனல் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த 1.618 வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 183.50 தான். அதுக்கு மேலே போனால் தான் பை, இல்லைன்னா மறுபடியும் வீக்காக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.